எலும்பும் தோளுமாயான விஜயகாந்த் உறைந்து போன தமிழகம். ஹாய் விவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹலோ சிட்டி டிவி நம்பர் 1 ரியாலிட்டி ஷோ வெப்டி. விஜயகாந்தை இன்று பார்த்து விட மாட்டோமா, நாளை குணமாகி வந்துவிட மாட்டாரா என்று ரசிகர்களும் தொண்டர்களும் பொதுமக்களும் ஏங்கி தவித்து வரும் நிலையில அவரது ஒரு போட்டோ தற்போது இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சியை தந்து வருகிறது. ரெட் கலர் கண்களை வைத்து நம்மையெல்லாம் உருட்டிய விஜயகாந்தா இது என்றும், விஜயகாந்த் போட்டோ இது இல்லை என்றும் பல்வேறு கருத்துக்கள் உலாவ ஆரம்பித்துள்ளன. பொதுவாக தமிழக மக்களுக்கு விஜயகாந்த் மேல் தனி பாசம் உள்ளது. அவருக்கு எப்போது உடம்பு சரியில்லை என்றாலும் முதலில் கோவிலுக்கு போய் அவருக்காக வேண்டிக் கொள்வது நம் மக்கள்தான். இதற்கு காரணம் அவருடைய பிரத்யேக குணம். இது தேமுதிக ஆரம்பித்தவுடன் திடீரென தனக்காக போட்டுக்கொண்ட திரையில்லை, இயல்பாகவே விஜயகாந்துக்கு உதவும் குணம் உள்ளது. பலவித சறுக்கல்கள், பலவித இன்னல்கள், பலவித ஏமாற்றங்களை கடந்துதான் விஜய் என்று செல்லமாக சினிமா உலகினரால் அழைக்கப்பட்டார். கண்ணுக்கு தெரியாத உதவிகள் பல அப்போதே ஆரம்பமாகிவிட்டன. எத்தனையோ திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு பெரிய படங்களில் தொடர்ந்து வாய்ப்புகள் வழங்கி அவர்களின் வாழ்வில் ஒளியேற்றியவர். நூற்றுக்கணக்கான இயக்குநர்களை அறிமுகப்படுத்தியவர். ஏழை மக்களுக்கு செய்த உதவிகள் சொல்லி மாளாது. தினமும் யாருக்காவது உதவி கொண்டே இருப்பவர் யார் என்றால் விஜயகாந்த் தான். அது கல்விக்கான பண உதவியாக இருக்கும், அல்லது நலத்திட்ட உதவிகளாக இருக்கும். அவரது இரக்க குணத்திற்கு உச்சகட்ட உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் பொதுமக்களுக்கு இலவச மருத்துவமனை அமைத்து கொடுத்தது. இதனால் உயிர் பெற்று நடமாடுபவர்கள் லட்சத்திற்கும் மேல் என்று பெருமையாகவே சொல்லலாம். அரசியலையும் தாண்டி அனைவராலும் விரும்பப்படுபவர்கள் வெகு சிலரே. அதில் மிக முக்கியமானவர் விஜயகாந்த். கடந்த சில வருடங்களாகவே இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய்விடவும் தளர ஆரம்பித்து விட்டார். ஏராளமான சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவரது பார்வை, பேச்சு, நடவடிக்கைகள் மாற ஆரம்பித்தன. என் மக்களுக்கு ஒண்ணுனா இந்த விஜயகாந்த் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான்னு கர்ஜித்தவரா இப்படி மெலிந்து விட்டார், தெளிவாக பேச முடியாமல் அவதிப்படுகிறாரே என்று மக்கள் புழங்கினர். தற்போது வரை சிகிச்சை, மருந்து, மாத்திரைகள் எடுத்துக்கொள்வதால் தோற்றத்தில் மாறுபாடுகள் ஏற்படலாம் என்றாலும் இந்த போட்டோவில் மேலும் மெலிந்து காணப்படுவது பலருக்கும் கண்களை கலங்க வைத்து வருகிறது. விஜயகாந்தை இப்படி எங்களால் பார்க்க முடியவில்லை. நடிகர் சங்க முன்னேற்றத்திற்கு கடுமையாக உழைத்ததோடு அரசியலிலும் தனித்து கம்பீரமாக வளம் வந்தவராச்சே. நீங்கள் திரும்பி வரணும், அதே கம்பீரத்தோடு வரணும் என்று ரசிகர்கள் வேண்டுகோள் விடுக்க ஆரம்பித்துள்ளனர். சிட்டி டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.